ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 42வது திருநாமம் அனாதி நிதனகா. கண்ணபிரான் எப்படி அவதரித்தான்ங்கிறத பிரபவகாங்கிற திருநாமத்தின் விளக்கத்தில் சொன்னோம். தம் அத்புதம் பாலகம் என்று அற்புத குழந்தையாக தோன்றினான். அவனுடைய திருமார்பில் மகாலட்சுமி இருந்தாள், ஆக திருக்கல்யாணம் பண்ணிட்டே வந்துட்டான். அதே போல் உந்தி தாமரையில் பிரம்மா இருந்தார், அதனால் குழந்தையும் பெற்றுண்டு இளைஞனாகவே வந்து தோன்றிவிட்டான். அது மட்டும் இல்லை, தானே நாராயணன் என்பதற்குரிய எக்ஸ்க்ளூசிவான அடையாளங்கள் திருக்கைகளில் உள்ள சங்கு சக்கரங்கள். அந்த சங்கு சக்கரத்தோடே வந்து தோன்றினான். தேவகிதான் பிரார்த்திச்சா, நீ இப்படி சங்கு சக்கரத்தோடு இருந்தால் நீ தான் நாராயணன்னு கம்சன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான், அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை உள்ளே இழுத்துக்கோன்னு சொல்ல, நான்கில மேல் இரண்டு திருக்கரங்களை உள்ளே இழுத்து கொண்டான் கிருஷ்ணன். அதுக்கப்புறம் இரண்டு திருக்கரங்களோடு சேவை சாய்ச்சதாக சரித்திரம். ஆகையினால தான் தோன்றும் போதே ஒரு இளைஞன் இளைஞனாகிய பருவத்தில் எப்படி இருப்பானோ அதுபோல் மனைவி குழந்தையோடே வந்து தோன்றினான். இது ஆச்சரியம் இல்லை. 125 திருநக்ஷத்திரங்கள் கிருஷ்ணன் பூமியில் வாழ்ந்தான். அந்த 125 திருநக்ஷத்திரங்களும் அவனுடைய தோற்றத்தில் அவன் இளமையாகவே தான் இருந்தான். கிருஷ்ணனுக்கு தோல் சுருங்கலை, முடி நிறைக்கலை, தாடி வந்து அதுவும் நிறைக்கலை, நமக்கு மூட்டெல்லாம் தேய்ச்சி போய் மூட்டு வலி வர வர அவனுக்கு மூட்டு வலி வரல. 125 வருடங்களும் வேதம் பெருமாளை யுவா குமாரகான்னு ஆழ்வாரும் இளங்குமரன் தன் விண்ணகர்னு பாடினார். அப்படி இளமையாக ஒரு இளைஞன் எப்படி இருப்பானோ அப்படியே வாழ்ந்தான். ஆக அவன் தோன்றும் போது எப்படி தோன்றினான்னா, ஏதோ அளவுல குழந்தை மாதிரி இருந்தாலும் அவனுடைய பருவம் அது மார்பல மகாலட்சுமி, குழந்தை பிரம்மா, ஒரு இளைஞனாக வாழும் முழுக்க இளைஞனாகவே வாழ்ந்தான். 125 திருநக்ஷத்திரம் எழுந்தருளி இருந்துட்டு அதற்கப்புறம் வைகுண்டம் புறப்பட்டு செல்லும் போது அப்போதும் இளைஞனான வடிவத்திலேயே சென்றான். அப்போது அவன் எப்போதுமே ஒரே மாதிரி மாறாத வடிவத்தோடும் மாறாத இளமையோடும் இருக்கிறான். அதைத்தான் அனாதி நிதனகாங்கிறோம். ஆதினா ஆரம்பம், நிதனம்னா முடிவு. இந்த ஆரம்பம் முடிவு என்பது இல்லாமல், வளர்தல் தேய்தல் என்பதே இல்லாமல் எப்போதும் இளைஞனாக ஒரே மாதிரி தோற்றத்தில், அதைத்தான் சொல்கிறோம் சஹஸ்ரநாமத்துக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக்க ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்டவேன்னு வரும். அதை தமிழாக்கம் பண்ணி நம்மாழ்வாரும் பாடுற, மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது. ஆக எப்போதும் இளைஞனாக மாறாத தோற்றத்தோடு இருப்பதால் அனாதி நிதனகான்னு பெருமாள் அழைக்கப்படுகிறார். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 42வது திருநாமம். நாமும் அனாதி நிதனாய நமகா என்று இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாமும் எப்போதும் இளமை இனிமேல் போகாது, முதுமை வாராது என்று எப்போதும் இளமையோடு உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி இளமையோடு வாழலாம். அடுத்தபடியாக 43வது திருநாமம் தாத்தா என்பது. தாத்தானா விதைப்பவர்னு அர்த்தம். எங்கே எதை பெருமாள் விதைத்தார் அடுத்த திருநாம விளக்கத்தில் காண்போம். நன்றி, வணக்கம்.